வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். எக் சுக்கா எப்படி பண்ணது பார்க்க போகிறோம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த முட்டை சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 6 முட்டை பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்படி இது போல் இப்படி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ வந்து அப்படியே இருக்கட்டும், முழுசாகவே இருக்கட்டும். இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் இந்த 6 முட்டையும் நீங்கள் செய்துக்குங்க. இதே போல் நீங்கள் செய்துக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. ஒரு 50 ml எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஏவுரு வெங்காயம், மீடியம் சைஸில் 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது. இதை ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும். வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. சேர்த்துட்டு 1 சின்ன சைஸ் தக்காளி, மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கணும், ஏன்னா புளிப்பு அதிகமாகிடும். அதனால தான் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா அதுங்கிடுச்சு, ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணணும் நீங்கள். இப்போ உப்பு சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டு சும்மா 150 ml அளவுக்கு தண்ணி விடுங்க. கொதிக்குது பாருங்கள். இது வந்து 6-7 நிமிஷம் வந்து கொதிக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வைங்க, ஏன்னா கம்மியான அளவு தான் இருக்குது இல்லையா. அதனால் நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா சடனாக வந்து சுண்டி வந்து தீஞ்சிரும். அதனால் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 6-7 நிமிஷம் இது கொதிக்கணும். அந்த ராஸ்மி நல்லா கொஞ்சம் வெளியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு 1 தடவை லைட்டாக கிளறி விடுங்க. மூட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா சுண்டி தொக்கு பதம் வந்திருக்கு. இந்த சுக்கா 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்க்கணும். அதே மீடியம் ஃப்ளேமில் நல்லா 3-4 நிமிஷம் இதை அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அந்த உப்பு காரம் கொஞ்சம் ஏறட்டும், அதுக்காக தான் 4 நிமிஷம். இந்த மஞ்சள் வந்து நான் தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதோடையே போட்டு கிண்டிட்டோம்னாக்கா குழஞ்சிடும். அதனால் இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரு 4 நிமிஷம் ஆகிடுச்சு. சும்மா 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி போடுறேன், அதையும் சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுட்டு இப்போ இந்த 6 முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்து கரண்டி வந்து மஞ்சள் கருவில் படாத அளவுக்கு அப்படியே லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. அது உடையக்கூடாது. அப்பா நல்ல வாசனையாக கமகமான இருக்குது. அவ்வளோதான், அட்டகாசமான முட்டை சுக்கா வறுவல் தயார் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்ல சுவையான முட்டை சுக்கா வறுவல் சீக்கிரமே நம்ம வந்து செய்தாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அசைவம் சாப்பிட்ற எல்லாருமே நல்ல டேஸ்ட்டாக வரும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.